வணக்கம் நண்பர்களே, நான் நிக்சன். சீனா நாட்டினுடைய பிரசிடென்ட் ஷி ஜின்பிங் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்னு பார்த்தீங்கன்னா, தாய்வான் நாட்டை 2035 வருடத்திற்கு முதல் எங்களினுடைய நாட்டுடன் நம்ம இணைப்போம் அப்படின்ற மாதிரிக்கு ஒரு சர்ச்சையான பேச்சு ஒன்று பேசியிருக்கிறேன். இது முதல் தடவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது முதல் தடவை இல்லை, இது வந்து எத்தனையோ தடவைகள் அவர் கதைத்திருக்கிறேன். ஸோ தாய்வான் நாட்டுக்கும் சீனா நாட்டுக்கும் பல பிரச்சனைகள் இருந்தாலும், உண்மையாகவே 2035 வருடத்திற்கு முதல் தாய்வான் நாட்டை சீனா நாட்டால் பிடிக்க முடியுமா, அந்த நாட்டுடன் இணைக்க முடியுமா, இது உண்மையாகவே நடக்கக்கூடிய ஒரு விஷயமா அப்படின்னு நம்ம பார்க்கணும்னா, அதற்கான சாதகமான நடவடிக்கைகள் எல்லாமே சீனா நாடு தீவிரமாக செய்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்றது தான் உண்மை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அதற்கான நிறைய ப்ரூஃப்களை நான் இன்றைய தினம் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள போகிறேன். நோமலாக நம்ம அமெரிக்கா நாடு பார்த்தீங்கன்னா, உலகத்திலேயே ஒரு நாட்டினுடைய இராணுவ படைக்கு அதிகமாக செலவு செய்கிற நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா. ஸோ அமெரிக்கா வந்து இராணுவ படைக்கு எவ்வளோ செலவு செய்கிறாங்க, சீனா நாடு சென்ற வருடம் எவ்வளோ செலவு செய்திருக்கிறாங்க, இராணுவ படைக்கு எவ்வளோ நிதி ஒதுக்கியிருக்கிறாங்க, இந்த வருடம் எவ்வளோ நிதி ஒதுக்கியிருக்கிறாங்க, அதிகமாக இருக்கா குறைந்திருக்கா அப்படின்ற பல தகவல்களை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள போறேன். ஸோ முதலாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராணுவ செலவு 2023 வருடத்திற்கு சீனா நாடு எவ்வளவு ஒதுக்கி இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 7.2 அப்படின்னு 7.2% அதாவது 7.2% அதிகரித்திருக்குது. ஸோ அவர்களினுடைய இராணுவத்திற்கு ஒதுக்குற நிதி பார்த்தீங்கன்னா, சீனா நாட்டினுடைய 7.2% வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க. ஸோ இதற்கு முதல் எவ்வளவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட சரியாக 6.8% தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இராணுவத்திற்காக வந்து செலவு செய்கிற பணம் நிதி வந்து பார்த்திங்கன்னா வந்து 6.8% தான் இருந்திருக்கு. ஆனால் இந்த 2023 வருடத்திற்கான நிதி இராணுவத்திற்காக மாத்திரம் கிட்டத்தட்ட 7.2% வந்து அதிகரித்திருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 7.2% வந்து பார்த்தீங்கன்னா வந்து இராணுவத்திற்கு மாத்திரமே செலவு செய்கிறாங்க. இதை நம்ம இந்திய மதிப்பில் வந்து நம்ம எடுத்தோம்னா எவ்வளவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1.55 லட்சம் கோடி யுவான்களாக வந்து சீனா நாட்டினுடைய மதிப்பில் இது இருக்குது. இந்திய மதிப்பில் ரூபாயில் நம்ம பார்த்தோம் அப்படியா இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 18.38 லட்சம் கோடி, அதாவது 18.38 லட்சம் கோடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிதிக்காக வந்து ஒதுக்குறாங்க. ஸோ ஆக மொத்தத்தில் சீனா நாடு வந்து தாய்வான் நாட்டை வந்து 2035 வருடத்திற்குள்ள வந்து சீனா நாட்டோடு இணைக்கிறதற்கான தீவிரத்தை வந்து பார்த்தீங்கன்னா வந்து முன்னெடுத்து கொண்டு தான் இருக்கிறாங்க. உண்மையாக இது நடைபெற்றால் தாய்வான் நாட்டுக்கும் சீனா நாட்டுக்கும் மிகப்பெரிய ஒரு போர் ஒன்று உருவாகும். இந்த போரில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கொடூரமான சம்பவங்கள் கூட அரங்கேறலாம், பல மனிதர்கள் இறந்து போவாங்க, எக்கச்சக்கமான சொல்ல முடியாத வன்முறை செயல்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடக்கும், வன்முறை செயல்கள் நடக்கும் என்ன கட்டாயம் அரங்கேறி தான் தீரும். ஸோ அந்தளவுக்கு இதில் இருக்கக்குள்ள பார்த்தீங்கன்னா வந்து தாய்வான் நாட்டை அதிகமாக ரெஸ்பான்சிபிள் பொறுப்படுத்து அதிகமாக வந்து கவனம் செலுத்துறது அமெரிக்கா நாடு. ஸோ இப்படி சீனா நாடு இதில் வந்து இந்த மாதிரியான முயற்சியில் ஈடுபடக்குள்ள என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் ஓல்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு ஒரு ஒத்து வராது. ஏன்னா வல்லரசு வல்லரசு நாடுகள் அப்படின்னுக்குள்ள வந்து பிரச்சனை ஒன்று இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தாய்வான் நாட்டோட இவர்கள் வந்து இப்படி ஒரு பிரச்சனை ஒன்று சூழ்ந்தால் நேர்ந்தால் அமெரிக்கா நாட்டுக்கும் சீனா நாட்டுக்கும் மிகப்பெரிய ஒரு மோதலோன் ஏற்படுறதுக்கான சந்தர்ப்பம் கூட வந்து பார்த்தீங்கன்னா உருவாகலாம். ஆக மொத்தத்தில் சீனா நாடு எப்படியுமே தாய்வான் நாட்டை பிடிக்கிறதுல உறுதியாக தான் இருப்பாங்க. ஏன்னா இது காலங்காலமாக சொல்லிக்கொண்டு தான் இருக்கிறாங்க, பிரச்சனையும் நடந்து கொண்டு தான் இருக்குது. சில சமயங்களில் நம்மளால் கவலை அடையக்கூடிய நிறைய சம்பவங்கள் கூட நடக்குது. தற்போது இப்போ சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா அமெரிக்காவினுடைய முக்கியமான ஒரு அதிகாரி ஒருத்தவங்க, அதுவும் பெண் அதிகாரி தூதுவர் ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து தாய்வான் நாட்டுக்கு போயிருந்தாங்க. அதுக்கு சீனா வந்து மிகப்பெரிய எச்சரிக்கை விடுத்திருந்தாங்க, மிகப்பெரிய எச்சரிக்கையின பயமுறுத்துற அளவுக்கு வந்து மிகப்பெரிய சம்பவங்கள்லாம் செய்திருந்தாங்க. ஆனால் அத்தனை தடைகள் அத்தனை சவால்கள் அவ்வளவு மிகப்பெரிய மோசமான எச்சரிக்கையெல்லாம் தாண்டி அமெரிக்காவினுடைய அந்த அதிகாரி பெண் அதிகாரி தாய்வான் நாட்டுக்கு சென்று தான் வந்திருந்தாங்க. ஆக மொத்தத்தில் தாய்வான் நாடு வந்து பார்த்தீங்கன்னா சீனா நாடு இது எங்களினுடைய ஒரு பகுதி தான், நீங்கள் இப்படியே இருக்க முடியாது, நீங்கள் எங்களினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வரணும் அப்படின்றது வந்து காலங்காலமாக சொல்லி கொண்டிருந்தாலும் இதற்கான சரியான ஒரு யுத்தம் அப்படின்றது இன்னும் நடக்கையில்லை. கட்டாயம் அந்த நாடோ இந்த நாடோ ஏதோ ஒரு நாடாக இருந்தாலும் ஒரு யுத்தம் ஒன்று நடந்தால் தான் அதற்கான ஒரு முடிவு ஒன்று கட்டாயம் வரும் அப்படின்றது தான் நம்ம காலங்காலமாக வரலாறுகளில் பார்க்குற ஒரு விஷயமாக இருக்குது. ஆனால் யுத்தத்தினால் மட்டும்தான் தீர்வு கொண்டு வர முடியுமான்னு கேட்டீங்கன்னா இல்லை, ஒரு பேச்சுவார்த்தைகள் மூலம் கூட கொண்டு வரலாம். ஆனால் இந்த உலகத்தில் நடக்கிற பேச்சுவார்த்தைகள் எல்லாமே ஒரு பொலிட்டிக்கல்ஸ் அரசியல் சார்ந்து நடக்கிற காரணத்தினால முடிவுக்கு வர்ற வீதங்கள் அதிகமான பிரச்சனைகள் முடிவுக்கு வந்தது குறைவாக தான் இருக்குது. ஆக மொத்தத்தில் போர் ஒன்று நடக்கும்,
போரோன்னு நடக்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு முடிவு ஒன்று கட்டாயம் கிடைக்கும். ஆனால் அதிகமான மனித உயிர்கள் கொல்லப்படலாம், அதிகமான மோசமான சம்பவங்கள் நடக்கும், நம்மளால் கேட்க முடியாத பார்க்க முடியாத மோசமான செயல்கள் கூட நடக்கலாம். ஆக மொத்தத்தில் நீங்கள் வந்து இந்த தாய்வான் நாட்டை வந்து சீனா நாட்டோட இணைக்கிறதற்கு 2035 வருடத்திற்கு முதல் சீனா நாட்டினுடைய பிரசிடென்ட் சொன்னது போல வந்து உண்மையாகவே அது சரியானதாக நீங்கள் பார்க்குறீங்களா? இல்லைனா அந்த நாடு அவர்களினுடைய ஒரு கலாச்சாரம், அவர்களுக்கான ஒரு தனித்துவம், அவர்களுக்கான ஒரு விருப்பத்தின் அடிப்படையில் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நாடு போல அவங்களும் வாழ தொடங்கி இருக்கிறாங்க. அதுல ஏன் நீங்க வந்து மூக்க நுழைக்கிறீங்க அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் சைட்ல சொல்லுங்க. ஸோ ஆக மொத்தத்தில் உலகத்தில் என்னென்னமோ பிரச்சனைகள் நடந்து கொண்டிருந்தாலும் நாளுக்கு நாள் ஏதோ ஒரு நாடு ஏதோ ஒரு நாடோட வந்து சண்டை பிடிக்கிறதா இருக்கலாம், இல்லைனா போர் யுத்தத்தை வந்து தொடங்குறதா இருக்கலாம், இல்லை அப்படியா இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை ஒன்று ஒவ்வொரு நாளும் வந்து நம்மளால எதிர்பார்க்க முடியாத சம்பவங்கள் நடந்து கொண்டு தான் இருக்குது. ஸோ ஆக மொத்தத்தில் இப்போ நான் இதெல்லாம் சொல்லியிருக்கிறேன், அமெரிக்கா வந்து எவ்வளோ நிதி ஒதுக்குறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வரும். அமெரிக்கா பார்த்தீங்கன்னா வருடத்திற்கு அவங்க எவ்வளோ நிதி ஒதுக்குறாங்கன்னா கிட்டத்தட்ட பாருங்கள் அமெரிக்கா மாத்திரம் 816 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருடத்திற்கு மாத்திரம் நிதி ஒதுக்குறாங்க அவர்களினுடைய இராணுவ படைக்கு. ஸோ இவர்கள் தான் உலகத்திலேயே அதிகமான இராணுவத்திற்கு செலவு செய்யக்கூடிய ஒரு நாடாக இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு ரூபாய் மதிப்பில் நம்ம எடுத்தோம்னா 66.90 லட்சம் கோடி ரூபாய் பார்த்திங்கன்னா வந்து வருடத்திற்கு இராணுவத்திற்கு மாத்திரமே உதவி செய்கிற நிதி ஒதுக்குறாங்க. இப்போ உங்களுக்கு கேள்வி ஒன்று இருக்கும், இந்தியா போய் எவ்வளோ ஒதுக்குது அப்படின்னு. இந்தியா அப்படின்றது வந்து உலகத்திலேயே செகண்ட் பாப்புலேஷன் சனத்தொகையில் ரெண்டாவது இடத்துல இருக்கிற ஒரு நாடு, முதலாவது இடத்திற்கு வரப்போகுது அப்படின்னு கூட சொல்லப்படக்கூடிய ஒரு நாடாக இருக்கு. பொருளாதாரத்திலையும் குறை சொல்றதுக்கு டெவலப் ஆகி கொண்டிருக்கிற ஒரு நாடு தான். அப்போ அவர்கள் எவ்வளோ நிதி ஒதுக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ரூபாயில் நம்ம பார்த்தோம்னா 5.94 லட்சம் கோடி ரூபாய் பார்த்தீங்கன்னா வருடத்திற்கு இந்தியா நாடு அவர்களினுடைய இராணுவத்திற்கு ஒதுக்குறாங்க. ஆனால் இந்த அமெரிக்கா இந்த சீனா நாட்டை ஒப்பிடு பார்க்கக்குள்ள வந்து இது இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா சரியான குறைவான பட்சத்தில் தான் இருக்குது, குறைவான சரியான ஒரு கீழ்மட்டத்தில் தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் அதிகபட்சம் அவர்கள் வந்து அவர்களினுடைய இராணுவத்திற்கும் ஒதுக்குறாங்க. அதே சமயத்தில் சீனா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இடத்துல இராணுவத்திற்கு நிதி ஒதுக்குறதுல வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கிறாங்க. ஆனால் இந்த வருடம் கிட்டத்தட்ட 7.2% வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர்கள் வந்து நிதி ஒதுக்கிறாங்க, கிட்டத்தட்ட அதிகரித்திருக்கு இவர்களுடைய வீதம், இராணுவத்திற்கு நிதி ஒதுக்கிற வீதம் வந்து அதிகரித்திருக்கு. அப்போ அப்போ என்ன நம்ம இதிலிருந்து எடுத்துக்கொள்ளணும்னா ஒரு யுத்தம் செய்யறதற்கு, ஒரு இராணுவத்தை இன்னும் பலப்படுத்துறதற்கு, இராணுவத்தை இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நவீனமயமாக்கி கொண்டிருக்காங்க சீனா நாடு அப்படின்றது தெளிவாகவே தெரியுது. ஆக மொத்தத்தில் உலகத்தில் நடக்கிற இது போல முக்கியமான தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ளணும்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதுபோல் பார்த்தீங்கன்னா இதுபோல் உங்களுக்கு வந்து உலகத்தில் நடக்கிற முக்கியமான தகவல்கள் எதை தெரிந்து கொள்ளணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை மறக்காமல் கமெண்ட் சைட்டில் சொல்லுங்கள். இதுபோல் இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுபோல் இன்னும் அதிகமான மனிதர்கள் இந்த தகவல்களை தெரிந்து கொள்ளணும்னு நீங்கள் நினைத்தீங்கன்னா இந்த வீடியோவை அடுத்தவர்களுடனும் நீங்கள் வந்து பகிர்ந்து கொள்ளலாம். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா அன்லைக் பண்ணுங்கள். இதுபோல் இன்னும் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பை.